ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரின்ஸ் பர்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ இதை பற்றி அப்படின்னா, ஸோ இப்போது எம்பிபிஎஸ் 2023 அட்மிஷன், ஸோ அதுக்கான கவுன்சிலிங், ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பிரின்ஸ் பர்க்கர் சேனலுக்கு நீங்கள் இப்போ சார் நீங்கள் அப்படின்னா மறக்காம நம்ம பிரின்ஸ் பர்க்கர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து தொடங்கும். ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் காமன் கவுன்சிலிங்கிற ஒன்று வந்து இருக்காது. ஸோ அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஸோ காமன் கவுன்சிலிங் இந்த வருஷம் இருக்காது, மேபி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் அட்மிஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங் இருக்குல்ல, அண்ட் முக்கியமான ஒன்று வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அது கூட சைமல்டேனியஸாக ஸ்டேட் கோட்டாவோட கவுன்சிலிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மோஸ்ட்டாக இந்த வீக் எண்டு ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து, இந்த வீக்குள்ளே ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து காமன் கவுன்சிலிங் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் காமனாக எடுத்து என்னென்ன மோஸ்ட்டாக ரெடி பண்ணி வைக்கணுங்கிறத ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப குயிக்காக வந்து மூவ் ஆகிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து குயிக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது காலேஜ். ஸோ அதனால் எவ்வளோ குயிக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் வந்து காமன் கவுன்சிலிங் இருக்காது, அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதான் எனக்கான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.